அதுல பார்க்கும்போது நிறைய பண்ணிருக்கார் ராமன்.
உன்னையே ஒண்ணு பண்ண மறந்து போயிட்டார். விளையாடவே இல்லை, குழந்தை விளையாடவே இல்லை. ஏன்னா தேவர்களெல்லாம் வந்து பிரார்த்தனை பண்றா, சுவாமி நீங்க அவதாரம் பண்ணணும், ராவணன் கும்பகர்ணன் முதலான அரக்கர்களை அழிக்கிறதுக்கு நீங்க அவதாரம் பண்ணணும்னு பிரார்த்திக்கும் போது அவரும் சரீன உடனே இறங்கிட்டார். பிதரம் ரோச்சயாமாசன் தசரதரை தேர்ந்தெடுத்து தசரத குமாரனா வந்துட்டார். அதுக்கப்புறம் தேவர்கள் பிசாம தானே இருக்கணும், இல்ல எப்ப அடுத்த கதை கதையில திருப்பம் வந்துட்டே இருக்கணும்னு யாரையாவது அனுப்பிண்டே இருப்பாள். விஸ்வாமித்ரர் அனுப்புவா, சூப்பனகி அந்த பக்கம் போறாம்படி பண்ணுவா, கூனிய வந்து அனுப்புவா. கூனி அங்கேருந்து போன அப்சரசு தானே. இப்படி தேவர்கள் ரொம்ப நடுவுல நடுவுல இடைஞ்சலா தொல்ல நின்றுண்டே இருந்தாளாம். ராமாவதாரத்துல குழந்தையே ரொம்ப வேக வேகமா வளர்ந்தார். ராமன் மெல்ல தவழ்ந்தார், தளர் நடை நடந்தார், இப்படிதான் பார்க்கவே முடியாது. ரொம்ப வேக வேகமா வளர்ந்தார். அதெல்லாம் இங்க சேஷசயனனா இருக்கிற மகாவிஷ்ணு நினைச்சு பார்த்தாராம். இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம விளையாடவே இல்லையே. ஏன்னா விளையாடுற பருவத்துல விஸ்வாமித்திரருக்கு வந்து ஐஷம் கொடுத்தார். அங்க போனா கல்யாணத்தையும் பண்ணி வச்சு விட்டார். ஏதோ யாக ரட்சணத்தோட விட்டா பரவாயில்லையே, கல்யாணமும் பண்ணி மிதிலை கழிச்சும் போய் கல்யாணம் நடந்துடுது. அதுக்கப்புறம் என்ன விளையாடுறது? இங்க இருக்க விட்டாரான 12 வருஷத்துல காட்டுக்கு துரத்திட்டா. இப்படி கொஞ்சம் கூட நம்ம விளையாடலையே, கொஞ்சம் கூட நம்ம சந்தோஷமா இருக்கலையே நினைச்சா இந்த அவதாரம் முழுக்கவே விளையாட்டு. விளையாடவே இல்லைன்னு நினைச்ச பெருமாள் இந்த அவதாரத்துல முழுக்க முழுக்க விளையாடுற. அதுவும் நிறைய விஷயங்கள் ராமாவதாரத்துல பண்ணாததை கிருஷ்ணாவதாரத்துல பண்ணி நம்ம பார்க்கலாம். ராமாவதாரத்துல அசுரர்களை சில பேரை விட்டுடுவார், பரவாயில்ல போ. மாரியச்சனை விட்டுட்டாரு, அழகல லாடல சொல்றார் தியாகராஜர். சுபாபுவை மட்டும் சம்ஹாரம் பண்ணிட்டு போனா போறது, உன 25 வருஷம் கழிச்சு பாத்துக்கிறேன்னு விட்டார். அதே மாதிரி ஜனஸ்தானத்துல அகம்பனங்கிற பெயரை விட்டுட்டார். ராவணனை கூட இன்று போய் பொறுத்து நாளைவான்னு ஒரு நாள் டைம் கொடுத்தார். அதெல்லாம் பெருமாள் நினைச்சு பார்த்துட்டு கிருஷ்ணாவதாரத்தை அந்த மாதிரி பண்ணவே கூடாதுன்னு, எங்கேயாவது கிருஷ்ணன் ஒரு அசுரனை பரவாயில்ல நான் அப்புறமா அவனை வதம் பண்றேன்னு விட்டு பார்க்க முடியுமா? இல்லவே இல்லை. சுட சுட கொண்டுடுவார், சுட சுட சம்ஹாரம் பண்ணிடுவார். விட்டு பிடிக்கிற வேலையே கிருஷ்ணனுக்கு தெரியாது. இப்படி மாற்றம் நிறைய இருக்கு ராமாவதாரத்தையும் கிருஷ்ணாவதாரத்தை. கிருஷ்ணாவதாரத்துல இன்னும் காருண்யம் அதிகமா. ராமாவதாரத்துலதான் சுவாமி கஷ்டப்பட்டிருக்காரு, இல்ல கிருஷ்ணாவதாரத்துல படாத கஷ்டம் உண்டா? பிறந்ததே எங்க காராகிரகத்துல, அதுவும் தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனே. அம்மா இதுக்கு முன்னாடி பிறந்த அத்தனை குழந்தைகளையும் பறி கொடுத்துட்டு கல்லிடை பறி கொடுத்தாள். 8வது குழந்தையா பிறந்த இந்த கிருஷ்ணனாவது தங்குவனான்னு தவம் இருந்தாள் மனசுல, ஒரே பிரார்த்தனை பண்ணினாலும் இந்த குழந்தையாவது நமக்கு தங்கணமே, இந்த குழந்தையாவது நமக்கு இருக்கணுமே, பேர் சொல்ல இவனாவது இருக்கணுமே. ரொம்ப மனசுல நொந்து மனசுல பிரார்த்தனை பண்ணி இந்த குழந்தை பிறந்தது. அதுவும் எப்படி பிறந்தான்? தானே பளீர்னு வெளிச்சத்தோட பிறந்தான். ஏன்னா அந்த காராகிரகத்துல குழந்தைய பார்க்க முடியாது இல்லையா தேவகிக்கு. தானே ஒளியோட பிறந்தான். அன்னைக்கு ஒரு நாளாக அப்பா அம்மாவோட இருந்தானா? ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் விடுத்தான். அங்க போயாச்சு, நந்தகோபுர இடத்துல போயாச்சு. ஒரு நாள் கூட அவ அப்பா அம்மாவோட இருந்தது இல்லை கிருஷ்ணன். ஆனா ஒரு நேரம் அவன் முகத்தை சுருக்கிண்டு சிரிப்பு இல்லாம, நான் யாரோ ஒரு அநாதை மாதிரி இங்க வந்து வளர்றேனே, நான் யாரு யாதவ ராஜகுமாரன்னு என்னைக்காவது முகத்தை சுருக்கின்று இருக்கானா? எப்பவும் சிரிப்பை விட்டதில்லை. அங்க இருக்கான அங்க அந்த கோகுலத்துல யார் இருக்காலும் அங்க இருக்கிற ஆயர்பாடி பெண்களோடையும் அங்க இருக்கிற கோபர்களோடையும் சேர்ந்து கூடி விளையாடிதான் நம்ம பார்க்க முடியும் கிருஷ்ணன். எத்தனை பேர் அவமானப்படுத்திருக்கா, எத்தனை சிரிச்சிருக்கா, எத்தனை கம்சன் அசுரர்கள் அனுப்பிண்டே இருந்தானே கிருஷ்ணனை வதம் பண்றதுக்கு. எத்தனை பேரும் விளையாட்டா சம்ஹாரம் பண்ணான். அங்க போனதுக்கு அப்புறம் கம்சனை வதம் பண்ணிட்டு தான் ராஜ்யத்தை எடுத்துக்கல, உக்ரசேனனை பட்டாபிஷேகம் பண்ணி வச்சார். உத்தம குணங்கள் நிறைந்துள்ளது கிருஷ்ணாவதாரத்துல. பாண்டவர்கள் கூப்பிட்டா அந்த யுதிஷ்டிரன் சூதாடும் போது கிருஷ்ணன் ஞாபகம் வரல, அதுக்கப்புறம் வனவாசத்தும் போதுதான் கிருஷ்ணன் ஞாபகம் வந்துதான். நமக்கும் இப்படிதான், கஷ்டம் வந்தா கிருஷ்ணன் ஞாபகம் வரும், கஷ்டமும் வந்தாதான் சுவாமி ஞாபகம் வரும். அப்படி பாண்டவர்கள் அந்த நேரத்துல தன்னை ஸ்மரிக்கலைனாலும் பரவாயில்லைன்னு அந்த நிமிஷம் அவளை திரௌபதி ஒரு குரல் எழுப்பினானோன்னு அப்படி அபிஷயம்னு அத்தனையும் அழிச்சான். பாண்டவர்களுக்காக என்னெல்லாம் பண்ணினான், தூது போனான், தூது போன இடத்துல எப்படி அவமானப்படுத்தினான் துரியோதனன், அத்தனை அவமானத்தையே சகிச்சிருந்தான். கிருஷ்ணா சாரதி இல்லப்பா, டிரைவர் இல்ல, நீயே சாரதியா இரு, நீயே வண்டியை ஓட்டுன்னு சாரத்தியம் பண்ணினானே பார்த்தனுக்காக, பார்த்த சாரதி என்று பெயர் கொண்டான். அதுவும் எப்படி சாரத்தியம் பண்ணான்? சாதாரணமா கிருஷ்ணன் ஏதோ யுத்தம் முடிகிற வரைக்கும் சாரத்தியம் பண்ணிட்டு அப்புறம் கூடாரத்துக்குள்ள போலியா, நம்ம ஒரு கால் டிரைவரை கூப்பிட்டு அவன் எப்படி காரோட இருக்கணும் நம்ம சொல்லுவோமோ, நம்ம இறங்கி ஒரு இடமா போவோம், ஒரு வழியில ஒரு விஷயமா போவோம்,
ஆனா அந்த கார் டிரைவர் எப்படி காரோட இருக்கணும் அந்த மாதிரி கிருஷ்ணன் தேரோட இருந்தான். அர்ஜுனன் நடுராத்திரி ஒரு மிஸ்டு கால் கொடுத்தாலும் நான் ரெடியா இருக்கணுமே, நான் தயாரா இருக்கணுமேனு தேர்லயே இருப்பான், தேர்லயே படுத்து உறங்கினான். இப்படி கிருஷ்ணாவதாரத்துல இல்லாத உத்தம குணங்களே கிடையாது. ராமாவதாரத்துல நிறைய பேர் ரொம்ப குறப்பட்டுண்டாலும் சுவாமி யாரோடையுமே இருக்கல, எங்களுக்கெல்லாம் சுவாமி அனுபவிக்கவே முடியல, ராமன் அனுபவிக்க முடியல. ஏன்னா குகன் கேட்டார், சுவாமி எங்களோட வந்து இருங்கோ, எங்க நாட்டுக்கு நிஷாத குலத்துக்கு ராஜா வருங்கன்னு சொன்னப்போ, இல்ல இல்ல நான் பித்ருவாக்கிய பரிபாலனும் வந்திருக்கேன், யாரோடையும் பழகுவதில்லை, யாரோடும் இருக்க மாட்டேன்னு சொன்னார். சுக்ரீவனோட கூட பழகலையே, ஒரு வார்த்தை வந்து கேட்பான், இந்த மாதிரி பண்ணலாமா சரின்னு, இல்ல பண்ண வேண்டாம்னு சொல்லுவேன், ஏதாவது ஒண்ணு சொல்லுவேன், அது கேட்டுட்டு போய் அவன் அவர் என்ன சொன்னாரோ அதுபடி நடப்பான். ரொம்ப ஒன்றும் யாருடையுமே பழகலையே, அதனால பழகவில்லைன்னு குறப்பட்டுள்ளாளேன்னு கிருஷ்ணாவதாரத்துல பழகுவதற்காகவே வந்தான். எப்படி வேணா நீ எடுத்துக்கோங்க, குழந்தையா வேணுமா, பூந்தானத்துக்கு குழந்தையா இருந்தான், குழந்தை போயிடுத்தவருக்கு கிருஷ்ணா நீதான் குழந்தைன்னு குழந்தையா பவிச்சிருந்தான். நம்ம மார்கழி மாசத்துல யாருக்கு பாவை நோன்பு இருந்தாலும் அந்த ஆண்டாள் நாச்சியார் கணவனா நினைச்சா, தோழனா நினைச்சா, காதலனா நினைச்சா, அப்படி காதலனா இருப்பான். இப்போ நம்ம பார்க்க போறோமே குச்சேலோ பாக்கியம், அதுல கிருஷ்ணனுக்கு குச்சேலன் தோழன், குச்சேலர் தோழனா நினைச்சார், தோழனா இருக்க. இப்படி கிருஷ்ணனை எப்படி நம்ம அனுபவிக்க நினைக்கிறோமோ அப்படிலாம் நம்ம இருப்பாங்க. இந்த நாட்டுல மட்டும்தான் தெய்வத்தை அனுபவிக்கிறது அப்படின்னு உண்டு. மேலே நாடுகள்லாம் பார்த்தா இறை உணர்வுன்னு சொல்ல மாட்டான், இறை பயம்னு தான் சொல்லுவான். இப்ப வருத்தம் என்னன்னா நம்மளும் அதை சொல்ல ஆரம்பிச்சிருக்கோம், காட் ஃபியரிங். ஐம் காட் ஃபியரிங், எப்படி காட் ஃபியரிங்னு சொல்லலாம், நம்ம தெய்வங்கள் எப்படின்னா நம்ம அனுபவிக்கணும், நம்ம உணரணும், இறை உணர்வு தான் இருக்கலாமே தவிர இறை பயம் இருக்கப்படாது. இறை பயம் யாருக்கு இருக்கணும், கோளாறான காரியங்கள்ல இறங்குறவாளுக்கு தான் இருக்கணும். இறை உணர்வு இருக்கணும் இல்லையா, அந்த உணர்வோடு கண்ணனை அனுபவிப்பதற்காக அவன் இந்த கிருஷ்ணாவதாரம் எடுத்தான். அதுல பரம அனுகிரகரமான சரித்திரம் இந்த குச்சேலோபாக்கியானம். சொல்வதற்கு எனக்கு துணை நிற்பது குருவருளும் திருவருளும் தான். எனக்கு தொண்டை கூட இன்னைக்கு கொஞ்சம் சாதகமா இல்லை, ஆனா எது எனக்கு சாதகமா இருக்குனர், நான் எதனால இவ்வளவு தைரியமா இங்க உட்கார்ந்து கதையை சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, உங்க அத்தனை பேருடைய ஆசீர்வாதம் எனக்கு துணை நிற்கிறதுங்கிற இந்த ஒரு தைரியத்தோட இந்த கதையை நான் சொல்றேன். சொல்வதற்கு முன் என்னுடைய குருநாதர் மறைந்த தஞ்சாவூர் கமலாமூர்த்தி மாமி அவர்களுக்கு இந்த என்னுடைய அனந்த கோட்டி நமஸ்காரங்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த சரித்திரத்தை அவர் கழலுக்கு சமர்ப்பித்து, நான் சொல்வதில் பிழையோ தவறோ இருந்தால் என்னை சிறுமி என்று நினைத்து குற்றம் நீக்கி பகவத் குணம் பேசுகிறார் என்று நினைத்து ஆசீர்வதிக்க வேண்டும். யூடியூப் உலகத்தில் பக்தி கண்டு இருக்கின்ற ஒரே ஒரு சேனல் கோபுரம் டிவி சேனல். இதில் வந்து பக்தி மட்டும் இல்லை, பல விஷயங்களை சொல்கிறாங்க. அதில் முக்கியமாக நாயன்மார்களின் அருள் வரலாறு, ஷீரடி சாய்பாபா அவர்களின் வரலாறு, 12 ஆழ்வார்கள் பற்றிய தொகுப்பு, மகா பெரியவர் பற்றிய ஆய்வுகள், ஜோதிடம் ஒரு ஆய்வு, அப்புறம் ஆன்மீக அதிசயங்கள், இது அனைத்தும் ஒவ்வொரு நேரத்துலையும் வந்து அவங்க டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. இந்த பிஸியான காலகட்டத்தில் நீங்கள் இதெல்லாம் பார்க்கணும். ஏன்னா நமக்கு தேவை வந்து எதையும் கொண்டு போக போகிறதில்ல, கொண்டு போவது இறையாறில் மட்டும்தான். இறையாறில் கொண்டு போகணும்னா இதெல்லாம் பார்க்கணும், இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ இறைவன் நன்றி ஒரு அணுவும் அசையாது. ஸோ தயவு செஞ்சு எல்லோரும் வந்து கோபுரம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்தமானவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். கோபுரம் டிவி.com பக்தி பக்திமயம்.